த ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசலி. அதிமுக தொண்டர்களிடம் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என கையொப்பம் இயக்கம் நடத்தியவர் ஜெயலலிதா. கரசேவை என்பது தவறான வார்த்தை இல்லை என பேசியவர் ஜெயலலிதா. ராமர் கோவிலை இந்தியாவில் கட்டாமல் பாகிஸ்தானில் கட்ட வேண்டுமா என பேசியவர் ஜெயலலிதா. இன்று அந்த கட்சியினர் ராமர் கோவிலுக்கு திறப்பு விழாவுக்கு செல்லவில்லை. July 26, 1984 என நாடாளுமன்றத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா Article 370 எடுக்கப்பட வேண்டும் என பேசியவர். இன்று Article 370 குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? அதிமுகவை நோக்கி மீண்டும் கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை அனைவரையும் விட உயர்ந்த இந்துத்துவ தலைவராக இருந்தார் என கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை பற்றவைத்த நெருப்பே இன்னும் அணையாத நிலையில் தற்போது மீண்டும் அதில் பெட்ரோல் ஊற்றியுள்ளார் அவர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை PTI செய்தி நிறுவனத்திற்கு அளித்திருந்த நேர்காணலில், ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து விலகிச் செல்வதால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பாஜக நிரப்ப அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை அனைவரையும் விட உயர்ந்த இந்துத்துவ தலைவராக இருந்தார். இந்து மதத்தினரின் ஆதரவு அவருக்கே பெரிதும் கிடைத்தது. இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார். அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையான ஆதரவு, தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தியது, தன்னுடைய சம்பளத்தை கோயில்களுக்கு நன்கொடையாக அளித்தது, கோயில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டது, கோயில்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டது, கோயில்களுக்கு யானைகளை நன்கொடையாக அளித்தது என அவருடைய இந்து மதப்பற்றை தெளிவாகவே நாம் புரிந்து கொள்ளலாம். அவரது செயல்பாடுகளை பார்த்தால் அவர் மிகவும் உயர்ந்த இந்து தலைவர் என்பது புரியும். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துத்துவ கொள்கைகளிலிருந்து விலகியது. எனவே தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது என தெரிவித்திருந்தார். இது அதிமுகவினரிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கியது. உடனடியாக அதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்து, இஸ்லாம், கிறித்துவம் என அனைத்து மதங்களுக்கும் பொதுவாக திகழ்ந்தவர். அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்தவர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஒற்றை மதவாதத்தை சார்ந்த தலைவர் போல பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது. MGR வழியில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் பொற்கால ஆட்சி தந்தவர் ஜெயலலிதா. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என்று அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் வேண்டுமென்றே பேட்டி கொடுப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என பதிலடி கொடுத்திருந்தார். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இந்த விவகாரம் குறித்து பேசும்போது, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுவதில் உள்நோக்கம் உள்ளது, அரசியல் சூழ்ச்சி உள்ளது, அவரின் புகழ்ச்சிக்கு நாங்கள் ஒருபோதும் மயங்க மாட்டோம், வேண்டுமென்றால் அண்ணாமலை அதிமுகவின் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், அவர் பாஜகவின் மறைந்த தலைவர் வாஜ்பாயை புகழ்ந்து பேச வேண்டும், தற்போதைய தலைவர் அமித்ஷாவை புகழ்ந்து பேச வேண்டும், அதை விடுத்து அதிமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் தெய்வமாக வணங்கக்கூடிய, எங்களின் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவை அவர் புகழ்ந்து பேசுவது சூழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதில் உள்நோக்கமும் அரசியல் சூச்சமும் இருப்பதாகவே நினைக்கிறோம் என தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து பேசிய சசிகலாவோ, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமை. அண்ணா, MGR ஆகியோரின் வழியில் ஒரு உண்மையான திராவிட தலைவராக தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டியவர். சாதி மத பேதங்களை கடந்து ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் ஜெயலலிதா. ஏழை எளியவர்களுக்கு அம்மாவாக, அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஆளுமைதான் ஜெயலலிதா. அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் என்றைக்கும் மத நம்பிக்கை கிடையாது என அண்ணாமலையை கண்டிக்கும் விதத்தில் பேசியிருந்தார் சசிகலா. இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் HR மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜனுடன் செய்தியாளர்களை சந்தித்தார் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை. ஜெயலலிதா இருந்திருந்தால் ராமர் கோவில் சென்று வழிபட்டிருப்பார். இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் ஜெயலலிதா. கர சேவகர்களை ஜெயலலிதா ஆதரித்த போது அதிமுக தலைவர்கள் எதிர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு இன்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையும், இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. இந்துத்துவா குறித்து அதிமுகவுடன் விவாதிக்க பாஜக தயாராக உள்ளது, அதிமுக தயாரா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் பேசினோம். பொதுவாக ஏதோ வாய்க்கு வந்தபடி வந்து பேசக்கூடாது.
எப்போ வந்து கரை சேவைக்கு அம்மா அனுப்பினாங்க. இது வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு கவர்னராக இருக்கிற திரு தமிழிசை சௌந்தரராஜன் வந்து இதை மாதிரி பேசலாமா, உண்மைக்கு மாறான ஒரு தகவல். கஷ்டப்பட்ட ராமர் கோயிலுக்கு வந்து அம்மா போவாங்கன்னா, அம்மா இல்லை இப்ப அனுமானத்தின் அடிப்படையில் எந்த அடிப்படையில் சொல்ல நீங்க. அம்மாவுக்கு வந்து மிகுந்த தெய்வ பக்தி உண்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற மாதிரி அண்ணாவுடைய வழியில, அதே போல புரட்சி தலைவர் அதேதான் வந்து ஒன்றே குலம் ஒரு தேவன். அது ஒரு தெய்வத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து இருந்தது ஒழிய அவங்களை பொறுத்தவரை ஒரு மதவாதி கிடையாது. மதவாதியாக வந்து இவங்க வந்து இவங்க மதவாதி, இவங்க இவங்க மதவாதியா இருந்து கொண்டு இந்துக்கள் எல்லாம் போய் வந்து மதவாதின்னு சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அது. அதனால அடிப்படையிலே வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு தெரியும், ஆனா மக்களை திசை திருப்பதுக்கு இதை போன்ற ஒரு செயலை வந்து ஒரு ஆயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதனால அவங்கதான் தனிமைப்படுத்தப்படுவாங்க. எப்படித்தான் வந்து இவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இத மாதிரி இந்துத்துவா இந்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மத ரீதியிலான ஒரு விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தலாம்னு கூட பிஜேபி ஒரு நாள் தமிழ்நாட்டில் வளரவே வளராது. பாஜகவின் தலைவராக அண்ணாமலையின் சிலை எல் முருகன் இருந்த போதே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே சிறு சிறு முட்டல் மோதல்கள், வார்த்தை யுத்தங்கள் இருந்தன. புதுவை வில்லியனூரில் எம்ஜிஆருக்கு காவித்துண்டு, எல் முருகனின் வேல் யாத்திரையில் எம்ஜிஆருக்கு பாடல் என பாஜகவின் செயல்பாடுகளுக்கு அதிமுகவிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் எழுந்தன. இந்நிலையில்தான் தற்போது மறைந்த தலைவர் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என கூறி மீண்டும் ஒரு வார்த்தை யுத்தத்திற்கு வழிவகுத்திருக்கிறார் அண்ணாமலை. அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போட்டிசலி and Rafael. Shirts and trousers.